சொந்தக்கார பாருங்கள் எவ்வளவு விருப்பத்தோடையும் அந்த எவ்வளோ ஆசை ஆசையாக இதை மினக்கட்டி இந்த கலர் வித்தியாசமான கலர் அதாவது ரோஸ் கலரை கொடுத்து அதை உள்ளுக்குள்ளையும் எவ்வளவு நீட்டாக வச்சுக்கிட்டா பட் இது ரோமில் கூடவே கொஞ்சம் அகலமான வித்தியாசமான காரம் இருக்குது பார்த்த காரத்துலேயே இது கொஞ்சம் அகலமான காரம் பெரிய காரம் வித்தியாசமானது உள்ளுக்குள்ள காரங்கோ எல்லாம் லெதரில் போட்டு நல்ல நீட்டாயுமே வச்சிருக்கிறார்கள் ஆனால் இதுவும் இவ்வளவு பழைய காலத்து கார் தான் இந்த காரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபேமஸாக வந்த ஒரு படத்தில் இந்த 53 நம்பர் போட்ட கார் அதில் இருந்தது அதே மாதிரியே இங்கே சோடித்து அந்த இதுக்கு வச்சிருக்கிறேன் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஜெர்மனியில் அண்டிகார் ஷோ ஒன்றில் வந்து நிற்கிறேன் அங்கு 1935 இருந்து உள்ள கார்கள் எல்லாம் அதாவது அண்டிகார் என்று சொல்லப்படுகின்ற இத்தனை காலத்து 30 மேற்பட்ட காலத்துக்குரிய கார்கள் எல்லாம் அங்கு வந்து நிற்கின்றன அதாவது 1000 மேற்பட்ட கார்கள் எல்லாமே இருக்கின்றது ஒவ்வொரு விதமான பழைய காலத்து கார்கள் எல்லாத்தையும் அங்கே காணலாம் உங்களோட சேர்ந்து நான் அதை பார்ப்போம் இங்கு கொலண்டிலிருந்தும் கார்கள் வந்திருக்கின்றன நிற்கிறது ஒரு கார் கம்பெனி கொண்டில் தான் இந்த கார் கம்பெனியில் அந்த அண்டிகார் சந்திப்பு எல்லாத்தையும் ஒழுங்கு செய்தார் அதை இப்போ இந்த புது கார் என்னென்று சொல்லி சொன்னால் எலக்ட்ரிக் இது அதாவது பேட்டரியை கொண்டு விரிஞ்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி அதையும் விளம்பரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது 2nd உலக போருக்கு முற்பட்ட காலத்து பழைய கோல்ஃப் கார் ஒன்று நிற்குது பாருங்க நல்ல கலர் இதுவும் ஒரு கோல்ஃப் கார் தான் இதில் நிற்கிற காரை பாருங்க பழைய பென்ஸ் கார் அண்டி கார் தான் எவ்வளோ விரும்பி அதுக்கு வேலைப்பாடு கலர் அந்த கலர் கொடுத்து மற்ற இந்த கார் எவ்வளோ பதிவான கார்ன்ட்டு பாருங்கோ எவ்வளவு நீட்டு அகலம் அகலமும் சரியான நீட்டு காரும் வித்தியாசமான மாடலாக இருக்குது நல்ல வடிவாயும் இருக்கின்றது உள்ளுக்குள்ளே எல்லாம் லெதராலேயே அமைக்கப்பட்டு நல்ல நீட்டாக வைத்திருக்கின்றார்கள்
காரை பாருங்க, இதில் விட்டுருக்கிற கார் பிஎம்டபிள்யூ கார், இந்த காரும் வண்டி கார் தான். ஆனால் இப்போ இந்த காரை விற்கிறதுக்கு போட்டிருக்குது. இது இந்த விட 11,500 விற்க போட்டிருக்கேன். இதில் ஒரு ஃபோர்ட் கார் நிற்குது. இந்த காரும் முழுக்க உள்ளுக்குள்ள லெதராலேயே அமைக்கப்பட்டிருக்கு. லெதரே மெதுசாக இருக்குது. இந்த காரை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, பழைய காலத்தில் இந்த காரண்ட முன்பக்கத்துக்கு தான் பொருள் வைக்க பொருட்கள் வைக்கிற இடமா இருக்கும். அதாவது டிக்கின்னு சொல்லப்படுறது. இங்கே பாருங்க, முன்பக்கம் சாமான் வச்சு இருக்கின்றது. இப்போத்தைய கார்களுக்கு பின்னுக்கு அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சில கார்களுக்கு முன்னுக்கு தான் பொருட்களை வைத்து எடுப்பார்கள். அதாவது டிக்கி முன்பக்கம் தான் இருக்கும். இந்த சந்திப்பை ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு காலநிலையும் ஒத்து கொடுத்துள்ளது. அதனால் எல்லாருமே இன்று நாள் ஃபுல்லாக இங்கேயே நேரத்தை கழிக்கின்றார்கள். ஒரு திருவிழாவுக்கு போய் எப்படி ஒரு கொண்டாட்டமாக ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற இடமோ பிள்ளைகள் விளையாடுற இடமோ எல்லாமே அமைந்திருக்கின்றது. எல்லாரும் மக்கள் திரண்டு அங்கும் இங்குமாக சேர்ந்து கூடி கலைப்பது, ஒவ்வொரு காரை பார்ப்பது, அந்த காருக்குள்ளே இருந்து பார்ப்பது, அந்த கலர்களும் ஒவ்வொரு கார்களுமே எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான கார், ஒவ்வொரு ஃபோம், அதாவது பெரிய கார், நீட்டுக்கார், அகலக்கார், ஒவ்வொரு வர்ணங்கள்லேயும் இந்த கார்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. மிகவும் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த காரை பாருங்க, மெல்ல பெரிய கார் நீட்டக்கார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. உள்ளுக்கு ஒரு பஞ்ச மெத்தை போலவே எல்லாம் இருக்கிற சீட்டுகள் எல்லாம் அப்படி வைத்திருக்கின்றார்கள். இதிலே எழுதி போட்டிருக்கிறார்கள். இதிலே கை தொட வேண்டாம், முட்டி பார்க்க வேண்டாம் என்று எழுதியிருந்தார்கள். பென்ஸ் கார் நிற்குது. இந்த கார் கூடுதலாக விரும்பி, அதாவது பென்ஸ் என்று சொல்லி சொன்னாலே எல்லாரும் கூடி விரும்பி ஓடக்கூடிய கார். இது உற்பத்தி செய்யப்பட்ட காலம் 1974 உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே மீண்டும் ஒரு பென்ஸ் கார் நிற்குது. உற்பத்தி செய்யப்பட்ட காலம் 1967 120 PS கார்.
எல்லாரும் பார்க்குறது ஒரு பென்ஸ் கார் தான். இது இந்த ஆன்டிகார்ன்னு சொல்லி சொல்கிறது எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்ட காலம் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் 30 வருஷம். அதாவது இந்த கார் உற்பத்தி செய்யப்பட்டு 30 வருஷத்துக்கு மேற்பட்டு என்று சொல்லி சொன்னால் அது ஆன்டிகார்ன்னு சொல்ல கணக்குகளை செய்கிறோம். அதுக்கு டேக்ஸ் இதுகள் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த காரை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன். இந்த கார் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டு 1981. கூடுதலான கார் எப்போ உற்பத்தி செய்யப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு சில கார் மட்டும்தான் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட இது எப்படி என்று போடப்படவில்லை. இந்த காரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி கார். இதிலே இந்த நம்பர் பிளேட்டில் இதிலே அந்த ஏஜ் அண்டு போட்டிருந்தால் அந்த கார் ஆன்டி கார்ன்ற அர்த்தம். இதில் நிற்கிற காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஓப்பிள். இது இங்கே ஜெர்மனியிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட கார். செய்யப்பட்டது அது எங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகளவு தூரம் என்றில்லை, 1.5 மணி நேர தூரத்தில். இங்கே கொலண்டிலிருந்து கார்களும் வந்திருந்தன. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கிருந்து 1.5 மணி நேர தான் அந்த கொலன் தூரமே. அதனால் கொலன் கார்களும் இங்கே கொண்டு வரப்பட்டு விட்டிருக்கின்றன. அநேகமாக இந்த அண்டி கார்கள் எல்லாம் ஒரு பிள்ளை போலவே பராமரித்து வருகின்றார்கள். ஒரு சில பேர் இது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே அதை அதோடையே அது எவ்வளவு பாதுகாப்பையும் சுத்தமாகவும் வைத்திருப்பார்கள். விண்டர் காலம் வந்தால் அந்த விண்டருக்கு ஓடிவிட்டால் பிறகு அது விண்டர் முடிய அந்த காரை ஃபுல்லாக கழுவுவார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் விண்டர் நேரத்துக்கு இங்கே உப்பு போடுறபடினாலே அந்த அது கரல் பிடிச்சு விடுமன்றதுக்காகவே அதை வடிவாக அடிக்கடி கழுவி சுத்தம் செய்வார்கள் விண்டர் காலங்களில். மற்றபடி சமர் நேரங்களில் கூட பார்த்துருப்பீர்கள், தூசுகள் இல்லாமல் வீட்டில் உடவே சுத்தமாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். சில கார்கள், கூடுதலான கார், பென்ஸ் கார் எல்லாம் நிற்கின்றன. இங்கே நிற்கப்பட்ட கார்கள் எல்லாமே கூடுதல் இப்போ ஓடக்கூடிய நிலைமையில் தான் வைத்திருக்கின்றார்கள் இந்த கார் எல்லாம். அத்தோடு அவர்கள் இது ஒரு எப்பவாவது ஒரு பொழுதுபோக்காகத்தான் இதை எடுத்து செல்வார்கள். அதிகளவு மீட்டர் ஓடிடக்கூடாது என்பதற்காக இடை சுகம்தான் அதை என்ஜாய் பண்ணுவார்கள். அதில் சென்று வருவது கொள்ளுவதெல்லாம் அவ்வளவு சுத்தமாக ஒரு ஒரு சில கார்களை பார்த்தோம்னா பஞ்சு மெத்த போலவே உள்ளுக்குள்ளே படுக்கக்கூடிய மாதிரி எவ்வளோ சாஃப்டாக எல்லாம் துணியல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி துவாயல் வச்சு வடிவாகவே வைத்திருக்கின்றார்கள். பார்க்கவே எல்லா வர்ணங்களிலும் ஒவ்வொரு விதமான கார்கள் நிற்கின்றன. இன்றைய பொழுது ஒரு திருவிழாவுக்கு வந்த சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு திருவிழாவில் போய் எப்படி ஒரு எல்லாத்தையும் மறந்து ஒரு மனம் சந்தோஷமாக பார்த்து குளிர்ச்சி அடைந்த ஒரு இது இருக்கின்றது. இவ்வளவு நேரம் பெண்ணோட சேர்ந்து இந்த நீங்கள் வராவிட்டாலும் இந்த ஆண்டி கார் இது சந்திப்பை பார்த்துருப்பீங்கள். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.